ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எல்எஸ் இன்ஃபோ. ரொம்ப நாளாகவே வந்துட்டு டிஎம்கே அரசு என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுக்கு வந்துட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து நாங்கள் உதவித்தொகை தரோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அவங்க சொல்லிட்டாங்க நிதி நிலைமை வந்து சரியில்லை, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த இயர் வந்துட்டு இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு புதுசாக ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையில் வந்து இப்போவே வந்துட்டு இந்த இயர்லேயே வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ தராங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு தருவாங்க, எந்த க்ரைட்டீரியாஸ், அதாவது எந்த தகுதியை வைத்து தருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் தரமாட்டாங்க, அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்க லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தரப்போகிறாங்க. இதை பற்றி தானே டீட்டெயில்டாக வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி வந்துட்டு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், கொரோனா நிவாரணம் உள்ளிட்ட திட்டங்கள் திமுக அரசு கொண்டு வந்து மக்கள்கிட்ட நிறைய வந்துட்டு வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ வந்து இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சட்டத்தை வந்து அந்த ஒரு திட்டத்தை வந்து அவங்க இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை எப்போது கிடைக்கும் அப்படின்னு பெண்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி இப்போ வச்சுருக்காங்க. இந்த மகளிர் தினம் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நிதியாண்டிலேயே, அதாவது 2023லேருந்து 2024 வரைக்குள்ள இந்த நிதியாண்டிலேயே வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதந்தோறும் 1000 ரூபாயை வந்துட்டு எல்லா மகளிருக்கும் கொடுக்குறதா அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லா மகளிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அப்படின்னு ஆயிடாது. அரசு பணியில் வேலை செய்கிறவங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை அவங்க பிள்ளைங்க வேலை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அந்த குடும்ப தலைவியே வந்துட்டு அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து தரப்படாது. இன்னொன்று வந்து ஒரு குடும்ப தலைவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட வருமானத்தை, ஆண்டு வருமானத்தையும் பார்க்குறாங்க. அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்ப தலைவிகளுக்கும் வந்துட்டு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்துட்டு வழங்கப்படாது. அது மட்டும் இல்லை, இந்த ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, பிஹெச்எஸ் கார்டு, அப்புறமா அரிசி கார்டுங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கார்டை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க, இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்துட்டு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்துட்டு இந்த வயதானவங்க பென்ஷன்லாம் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் கிடைக்கும். இது மற்ற எந்த திட்டத்தின் மூலயமா நீங்கள் பயன்பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, இந்த திட்டம் வந்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் இந்த திட்டம் வந்து கிடைக்குது. என்ன குடும்ப வருமானத்தை பார்க்குறாங்க, அது அதிகமாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. சரி, இந்த நிதியாண்டில் எப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதையும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வந்துட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பிறந்த நாளான June 3 தான் இந்த திட்டத்தை தொடங்க முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ June 3 இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வந்து கிடச்சிடும். அப்போவே தெரிஞ்சிடும் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரை செலக்ட் பண்ணலை அப்படின்னு. ஸோ செலக்ட் பண்ணாதவங்களுக்கு வேலிட் ரீசன் இருந்தால் நீங்கள் திரும்பவும் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களால் வாங்க முடியும். இதுக்குன்னு தனியாக ஏதாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க, நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஒன்ஸ் June 3 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணின பின்னாடி ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா அதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நியாயமாக கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கான வழிவகைகளும் அவங்க செய்வாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முடிவு தெளிவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். June 3 இந்த உதவித்தொகை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.